வெல்கம் டு ஷரன்ஸ் பேசன் அண்ட் பிளாக் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் ரெசிபி. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃப்ரைட் எக் பால்ஸ் மசாலா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கமெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து புதுசாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் வந்து ரோஸ்மில்க் கேக் தான். ஸோ இந்த ரோஸ்மில்க் கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான கேக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ரோஸ்மில்க் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். இது கூடவே ரோஸ் எசன்ஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூடவே ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது கூட முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அரை கப் அளவுக்கு தயிர். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டென்ஸ் மில்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் முட்டையும் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஜென்டிலாக தான் ஃபோல்ட் பண்ணும். இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கால் கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ கேக் டென் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து டேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மேலே சும்மா கார்னிஷிங்காக வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐசிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கீ பிடிக்கலன்னா நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டிராப் வந்து ரோஸ் எசன்ஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மைதா இந்த பாலோட நல்லா கலந்து விடணும். ஒரு லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி திக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா கூல்டவுன் ஆகட்டும். இது நல்லா கூல்டவுன் ஆனோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20-25 மினிட்ஸ் கரெக்டாக ஆச்சு. ஸோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. மிடில் பார்த்திங்கன்னா ஹோலு, அந்த குக்கரோட இது அப்படியே இதில் பதிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 3 லேயரில் வந்து ஒவ்வொன்றையும் செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கட் பண்ணதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஐசிங்கை வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஷேக்கர் எடுத்துருக்கேன். அதில் 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் வந்து டைகர் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம்.
தேவையான சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இந்த கேக்கை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணுவீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு, கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேக் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். ஸோ அந்த ரோஸ் மில்கோட இந்த கேக் வந்து நல்லா ஊறும்பொழுது அது ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கர்ட் கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ரெசிபியை பார்த்தீங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும், ரோஸ் மில்கோட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கும் பாய்.